குடும்ப குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பத்தை தலை விரித்து போட்டு அடித்தான். அந்த கதையெல்லாம் இருக்குது இந்த கதை. நாமெல்லாம் கொரோனாவுக்கு பயந்து தடுப்பூசி போட்டோம்ல, அந்த தடுப்பூசியில் கோவிஷீல்டு என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசி தயாரிக்கின்ற நிறுவனமான அஸ்ட்ராஜெனேக்கா என்ற நிறுவனம் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட சிலருக்கு இரத்த உறுதல் நோய் ஏற்படுவதாக தெரிவித்திருக்கு. இதால் மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நிதி ஆயோக் உறுப்பினர் சில கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கார். அதன்படி கடந்த 2019 இறுதியில் பரவ தொடங்கிய கொரோனா வைரஸ் நம்மை உருவை செய்துவிட்டது. அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை எந்த ஒரு நாடும் இந்த கொரோனா பாதிப்பில் தப்ப முடியவில்லை. அப்போது நிறைய பேர் உயிரிழந்ததும் தெரிஞ்ச கதை தான். கொரோனா தடுப்பூசியில் பெரிய அளவு நமக்கு உதவியது. இதனால் உயிரிழப்புகள் குறைந்தது மட்டுமின்றி நாம் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பினோம். இந்த சூழலில்தான் அஸ்ட்ராஜெனேக்கா என்ற நிறுவனம் தங்கள் தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட வெகு சிலருக்கு இரத்த உறுதல் பிரச்சனை ஏற்படலாம் என்று அந்த நிறுவனமே பிரிட்டன் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது. இது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானதால் இது தொடர்பாக மத்திய அரசு சார்பில் முக்கியமான விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கீங்க. அரசு சார்பில் முக்கியமான விளக்கம் தரப்பட்டுள்ளதுங்க. கொரோனா வேக்சின் சர்ச்சை தொடர்பாக நிதி ஆயோக் உறுப்பினரும் மூத்த ஆய்வாளருமான வி கே சரஸ்வத் என்றவர் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காருங்க. அதன்படி இந்தியாவில் பல கோடி பேருக்கு கொரோனா வேக்சின் போடப்பட்ட நிலையில் கொரோனா தடுப்பூசிகள் தொடர்பாக இந்தியாவில் எந்தவித மோசமான பக்க விலைகளும் பாதிக்கவில்லை என்று சரஸ்வத் சொல்லியிருக்காருங்க. மேலும் அவர் சொல்லியிருக்கும்போது கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் இன்னும் தெளிவாக ஸ்டாண்டளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்தியாவில் இது போன்ற பக்க விலைகள் ஏதும் ஏற்படவில்லைன்னு தெரிவிச்சிருக்காருங்க. வேக்சின் எடுத்துக்கொண்ட மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லைன்னு தெரிவிச்சிருக்கார். தங்கள் தடுப்பூசியால் சிலருக்கு அரிதான இரத்த உறுதல் பிரச்சனை ஏற்படும் என்று அஸ்ட்ராஜெனேக்கா கூறியுள்ளதை தொடர்பாக அவரிடம் கேட்கப்பட்ட போது அது பற்றிய எந்த ஒரு டேட்டாவும் என்னிடம் இல்லை, அதை பற்றி கருத்து கூற முடியாது எனவும் தெரிவிச்சிருக்காருங்க. மொத்தத்தில் ஊசி போட்டவனும் தான் பயந்துக்கிட்டு இருக்குமே தவிர இவங்க எதுவும் பயப்படுற மாதிரி தெரியலைங்க. நான் இந்த ஊசிக்காக ஒரு வாரம் காத்திருந்து ஊசி போட்டேங்க. கோவிஷீல்டு தான் நல்லதுன்னு அப்போது பரிந்துரைகள் செய்யப்பட்டதுனால நான் இதுக்காக 2 வாரம் காத்திருந்து ஊசி போட்டுக்கிட்டேங்க. கோவேக்சின் பாதுகாப்பற்றதுன்னும் சிலர் சொன்னதால் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குதுங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, இதே போல் நிறைய பேர் கோவிஷீல்டு தான் நல்லதுன்னு நினச்சி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ வயிற்றில் பீதியை கலக்கிட்டுருக்குங்க. பகடை செய்திகளுக்காக நான் உங்கள் விஜயபாஸ்கர். நன்றி.